ரிச் பீப்புளுக்கும் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம். ரிச் பீப்புள்ஸோட மைண்ட் செட்டு தாங்க காரணம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தெரியுங்களா, அவங்க எந்த ஒரு காரியம் பண்ணாலும் டூ ஆர் டை அந்த மெத்தடாலஜியில் தான் அவங்க பண்ணுவாங்க. இதை பண்ணி தான் ஆகணும், அவ்வளோதான். செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன்லாம் வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளாம் அப்படி கிடையாது, ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணணும் லைஃப்பை வந்துட்டு. எங்கேயும் கீழே விழுந்துடக்கூடாது, கீழே விழுந்தா போச்சு, அவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது. எங்கேயும் பள்ளம் ஆகிட்டா போச்சு, கடன் ஆகிட்டா போச்சு, பிரச்சனை வந்துட்டா வரணுங்க, எல்லாமே வரணும். அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அதுதானே அங்கே ட்விஸ்ட்டு, லைஃபோட ட்விஸ்ட்டு தானே. இதை எதையுமே பண்ணாமல் லைஃப் வந்து சூப்பராக இருக்கணும்னா எப்படி சூப்பராக இருக்கும், எப்படி அடுத்த லெவல், எப்படி ரிச் ஆக முடியும்னு நினைக்கிறீங்க? ரிச் பீப்புள்ஸ் வந்து சும்மா வந்துட முடியுமா? நம்ம வெளியில் அவங்களோட அந்த வசதிகளையும் அவங்களோட அந்த சொஃபிஸ்டிகேஷனை மட்டுமே நீங்கள் பார்க்கக்கூடாது, அந்த வசதிக்கு பின்னாடி இருக்கிற வழியை நீங்கள் பார்க்கணும். அவங்க எவ்வளோ விஷயங்களை கஷ்டப்பட்டு தாண்டி வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? பிகாஸ் அவங்க காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க. நம்ம கீப் ஆன் காம்ப்ரமைஸ் ஆகிட்டே இருக்கிறோம் எல்லா விஷயத்துலையும். இது இல்லாட்டி ஓகே, செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன்லாம் போயிடும் சம்டைம்ஸ். இது இல்லையா ஓகே பரவாயில்ல, நெக்ஸ்ட்டு 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 நெக்ஸ்ட்டு. வளரவே முடியாது. நம்ம இவ்வளோ சேஃபாக நீங்கள் லைஃப்பை ப்ளே பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா வளர்ச்சி அப்படின்றத நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ டூ ஆர் டை அந்த மெத்தடுக்குள்ளே வந்துடுங்க. இதை பண்ணி தான் ஆகணும், எனக்கு இது வேணும், என் லைஃப்பில் எனக்கு இது மாறணும், நான் இதை பண்ணி தான் ஆகணும். இதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன ஆப்ஷன் இருக்குது, அதை நான் பண்ணணும். ஃபஸ்ட் என்ன, அதை நான் முதல்ல உடனே பண்ணி ஆகணும். அந்த மாதிரியான மைண்ட் செட்டப் நீங்கள் உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் பணக்காரர் தான், நீங்களும் ரிச் பீப்புள்ஸில் ஒரு ஆளாக நீங்களும் வந்துடுவீங்க. ஸோ இதுவரைக்கும் அந்த ஆட்டிடியூட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கூட பரவாயில்லை, இந்த செகண்ட் மாற்றிக்கோங்க. இந்த செகண்ட் உங்களோட ஆட்டிடியூடை மாற்றுங்க. இதை நான் பண்ணி தான் தீர்வேன், எனக்கு இது வேணும், என் லைஃப் இது மாறணும், நான் இந்த இடத்துக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன், இந்த விஷயத்தை நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். செகண்ட் ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் மைண்டை செட் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.